நாட்டில் குறிப்பிட்ட சில மாநிலங்களில் நாளையும் கடும் மழை நீடிக்கும். மலேசிய வானிலை ஆய்வு மையம் மெட் மலேசியா வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி ஸ்லாங்கூர் மற்றும் கோலாலம்பூரில் இன்றும் தொடர் மழை நீடிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனை தவிர்த்து கிளந்தான், பஹாங், பேரா உட்பட மேலும் சில மாநிலங்களில் நாளை வரை கடுமையாகவும் இதர சில பகுதிகளில் மிதமான அளவிலும் மழை தொடரும் என கணிக்கப்பட்டுள்ளது. சரவா தேர்தலுக்கான வாக்களிப்பு நிறைவடைந்துள்ள நிலையில் தற்போது வாக்குகள் கணக்கிடப்பட்டு வருகின்றன. 1 மில்லியனுக்கும் அதிகமான வாக்காளர்கள் இன்றைய தேர்தலில் வாக்களிக்க தகுதி பெற்றிருக்கும் வேளையில் மாலை மணி 4 நிலவரப்படி 55 விழுக்காட்டினர் தத்தம் ஜனநாயக கடப்பாட்டை நிறைவேற்றியுள்ளனர். அம்னோ தேர்தல் முதலில் வைக்கப்பட வேண்டுமா அல்லது 15வது பொது தேர்தல் முதலில் வைக்கப்பட வேண்டுமா? தம்மிடம் முன்வைக்கப்படும் அக்கேள்விக்கு பதிலளிப்பதை விட மௌனம் காப்பதே சிறந்தது என தாம் முடிவெடுத்துள்ளதாக பிரதமர் டாத்துஸ்ரீ இஸ்மாயில் சப்ரியாகோப் தெரிவித்துள்ளார். இதனிடையே நாட்டின் அரசியல் நிலைத்தன்மையை உறுதிப்படுத்த கட்சி தாவல் தொடர்பான சட்டம் விரைந்து இயற்றப்பட வேண்டும் என அம்னோ துணைத் தலைவர் ரத்துஸ்ரீ முகமது அசான் வலியுறுத்தியுள்ளார். அரசியல் நிலைத்தன்மை இழக்கும் போது அது பொருளாதார நிலைத்தன்மையையும் பாதிப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். ரம்பாவ் அம்னோ பேராளர் கூட்டத்தில் அது தொடர்பான தீர்மானம் முழு மனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இவ்வேளையில் 15வது பொது தேர்தல் 1001 தடைகளுடனும் கட்டுப்பாடுகளுடனும் நடத்தப்படும் என அம்னோ உதவித் தலைவர் ரத்துஸ்ரீ முகமது கலித் நோர்டின் சிலேடியாக தெரிவித்துள்ளார். ஜொஹூர் பசிர்குடங் அம்னோ பேராளர் கூட்டத்தை தொடக்கி வைத்து உரையாற்றிய அவர் COVID-19 தொற்று பரவலை மேற்கோள் காட்டி அவ்வாறு குறிப்பிட்டார். அதனால் இயங்கலை வழி தேர்தல் பரப்புரைகளை மேற்கொள்ளும் அணுகுமுறைகளை அம்னோ பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றார் அவர். கடும் மழையை தொடர்ந்து ஆற்று நீர் பெருக்கெடுத்ததில் முதலை ஒன்று பாலத்தின் மீது காணப்பட்டுள்ளது. பொதுமக்கள் விரட்டியும் அது அங்கிருந்து செல்லவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது தொடர்பான காணொளி சமூக ஊடகங்களில் பரவலாகி வருகிறது. நகரிசிமிலான் போட்டிக்சன் லிங்கி ஆற்றுக்கு அருகே உள்ள பாலத்தில் அக்காணொளி பதிவு செய்யப்பட்டுள்ளதாக நம்பப்படுகிறது. அணு ஆயுதங்களை ஏந்தி செல்லும் ஆற்றல் கொண்ட புது வகை ஏவுகணையை இந்தியா சோதனை செய்துள்ளது. அக்னிபி என பெயரிடப்பட்டுள்ள அந்த ஏவுகணை 2வது முறையாக சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ள நிலையில் அதன் அதிநவீன தொழில்நுட்பங்கள் சிறந்த முறையில் செயல்படுவது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. 1000-1500 கிலோமீட்டர் தூரம் வரை பாயும் ஆற்றலை அந்த ஏவுகணை கொண்டுள்ளது. ஏழு மாத குழந்தைக்கு தவறுதலாக COVID-19 தடுப்பூசி செலுத்தப்பட்டது. வெள்ளத்தால் தத்தளிக்கும் மக்கள். சரவாக் முதலமைச்சரை ஏற்றியிருந்த ஹெலிகாப்டர் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. இவையாவும் இன்றைய ஆஸ்ட்ரோ செய்திகளில். அத்துடன் தினமும் மாலை 3, 5 மற்றும் 7 மணிக்கு ஆஸ்ட்ரோ உலகத்தில் ஒளியேறும் ஃபிளாஷ் செய்திகளையும் காண தவறாதீர்.